ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 2019 ஸோ இந்த நிதியாண்டுக்கு மத்திய அரசு கொடுத்த இடைக்கால பட்ஜெட்டை பத்தி நம்ம பேசிக்கா இதுக்கு முந்தைய வீடியோல பார்த்துருந்தோம். இப்ப இந்த வீடியோல அதை பத்தின டீட்டெயில்ஸும், அதுல இருக்கிற சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, ஸோ பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறமா லோ ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட பிராக்கெட் ஆர்டர், கவரிங் ஆர்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண, உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அமைச்சர் மிஸ்டர் பியூஷ் கோயல் இன்று தாக்கல் செய்த மத்திய இடைக்கால பட்ஜெட் வந்து முழு பட்ஜெட் போல விரிவாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. புதிய அறிவிப்புகளுடன் இருந்தது அப்படின்னும், விவசாயிகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் நலனுக்காக சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த அரசும் செய்யாத வகையில் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை இந்த அரசு வழங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ₹6,000 சிறு விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிற்கு அனுப்புகிற பிரதமர் கிஷான் திட்டம் என்ற வரலாற்று திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 2 ஹெக்டர் நிலப்பரப்பிற்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு ₹6,000 மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 12 கோடி விவசாயிகள் இந்த பணம் ₹2,000 மூன்று தவணைகளில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மாற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் சுமார் 12 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்பதால் இதற்காக 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 2021 விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாகவும், அதற்காகவே இத்தகைய அறிவிப்புகள் என்று காரணம் சொல்லி உள்ளத்தை வரவேற்றே ஆக வேண்டிய அவசியமான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவனிக்க வேண்டியது பென்ஷன் திட்டம். ஸோ பென்ஷன் திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனுக்காக ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் அப்படிங்கிற பெயரும் இந்த பென்ஷன் திட்டத்திற்கு சூட்டப்பட்டிருக்கு. இதுக்காக 500 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த பென்ஷன் போய் சேர உள்ளதுனும், இதன்படி மாதம் ₹100 பிரீமியம் செலுத்த வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ஓய்வூதியமாக குறைந்தபட்சம் 3,000 பெறுவார்கள் என்பதுதான் இந்த சிறப்பம்சம்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச உதவி 60 வயது ஆனாலும் கூட இந்த ₹3,000 அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இத்திட்டம் செயல்பட போகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது குறைந்தபட்ச உதவி தொகை என்றாலும் இதனால் பயனடைய போவது கிட்டத்தட்ட 10 கோடி பேர் என மத்திய அரசு நம்புறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம PF சந்தாரர் உயிரிழந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண நிதி 600,000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான தகவலையும் பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வருமான வரி உச்சவரம்பு இன்றைய பட்ஜெட்டில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அறிவிப்பு மற்றொன்று என்னவென்றால், தனி நபர் வருமான வரி விலக்கு தான். ஸோ 10% இடஒதுக்கீடை தந்து முன்னேறிய சமூகத்தினருக்கு சலுகையை அறிவித்தும், விவசாயிகள் நலனின் அக்கறை செலுத்திய மத்திய அரசு இவர்கள் இரு தரப்பினருக்கும் இடையே எங்கே நடுத்தர மக்களை விட்டுவிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில இருக்கும் போது அவங்களுக்கும் ஒரு அறிவிப்பை அளிச்சிருக்காங்க. நல்ல பெயர், அதாவது வருமான வரி உச்சவரம்பு ₹2,50,000 இருந்து உயர்த்த வாய்ப்புள்ளதாகவும், அதற்காக அதிரடியாக 500,000 அதை உயர்த்தி
அசத்தி அறிவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்பு தக்க விஷயம்னு குறிப்பிட்டிருக்காங்க. சமீப ஆண்டு காலமாகவே வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படவே இல்லை, மாச சம்பளத்தாரர்களை ஈர்க்கும் விதத்தில் முக்கிய அறிவிப்பு வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் இந்த அறிவிப்பு வரவேற்கவும் பாராட்டத்தக்கத்துக்கும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் இனி வரியே செலுத்த தேவையில்லைன்னு ஒரு பெரிய நியூஸ் பட்ஜெட் அறிவிப்புல சொன்னது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ். ஸோ நாட்டில் உள்ள விவசாயிகள் அவங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு விஷயமும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, 2 ஹெக்டர் நிலத்திற்கு குறைவாக கொண்டுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு தலா 6000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் 12 கோடி பேர் பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெகா பென்ஷன் திட்டத்தால் 60 வயசுக்கு அப்புறம் 3000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னும், 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாதுன்னு சொன்னதும், இதனால 3 கோடி பேர் பயனடைவாங்கன்னு சொன்னது எல்லாமே ஓகே ஹாப்பியான விஷயம்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தொடக்கத்தில், அதாவது 2014 வருஷம் 2 லட்சம் ரூபாயா இருந்த வருமான வரி வரம்பு இப்போ வந்து 2 லட்சமா இருந்தது 5 லட்சமா மாத்திருக்கிறது. அப்புறம் போக்குவரத்து செலவுகள், மருத்துவ செலவுகளுக்கு வழங்கப்படும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. ஆனா 80C பிரிவுக்கான வரி கழிவுகள் 1.5 லட்சத்துல இருந்து எந்த மாற்றமும் கொண்டு வரல. கடந்த 2017-18 நிதியாண்டில் வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மற்றும் வரி வருவாய் அதிகரிப்பதால் இது சாத்தியமாகி இருக்கிறதாம். ஆக மாதம் 50,000 சம்பளம் வாங்குறவங்க இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். எல்லாருமே ஹாப்பியா இதை என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் இதுல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பார்ப்போம். விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் திட்டம் மற்றும் பென்ஷன் திட்டத்திற்கான நிதி ஆதாரத்தை அரசு எப்படி திரட்ட போகுது? வருமான வரி விலக்கு உயர்த்தப்பட்டிருந்தாலும் அதனால அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாய் கணிசமா குறைந்து விடும் அப்படிங்கிறது நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஸோ நாட்டோட நிதி பற்றாக்குறையை இவங்க அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி செய்ய போறாங்க அப்படின்னும், நிதி பற்றாக்குறை என்பது 60%-ல் இருந்து 3%-ஆக குறைக்கப்பட்டதா பியூஷ் கோயல் அறிவிச்சாங்க. ஆனா புதிய கவர்ச்சி அறிவிப்புகளால் மீண்டும் நிதி பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது இந்த இவங்க கொடுத்த இந்த நியூஸ்ல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், பட்ஜெட்ல நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சலுகைகளுக்கு நிதியை எங்கிருந்து ஒதுக்க போறாங்க, யார் பணத்துல இருந்து திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த போறாங்க, வரப்போகும் தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக விரிக்கப்பட்ட வலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வலைத்தளங்கள்ல பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் வந்து, தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே இன்றைக்கு அவங்க கொடுத்த இந்த இடைக்கால பட்ஜெட்ல சொன்ன எல்லா அறிவிப்புகளும் செயல்முறைப்படுத்தப்படும், ஸோ இதெல்லாமே சாத்தியப்படும் என்பது மட்டும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு February 1, 2019 அன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்த இந்த பட்ஜெட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய சேஞ்சஸை உண்டு பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு 62 புள்ளிகள் உயர்ந்து 10,893 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டே ஹை 10,970 மேல போயிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் இன்னைக்கு 212 புள்ளிகள் உயர்ந்து 36,469 அப்படிங்கிற லெவல்ல முடிவடைந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்னும் பட்ஜெட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணியிருக்கேன், பிளஸ் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த பட்ஜெட்டை பத்தின உங்களுடைய கருத்து, பிளஸ் இந்த பட்ஜெட்டை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க, இதுல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி, இவங்க கொடுத்த இந்த இம்ப்ளிமெண்ட்னால எந்தெந்த செக்டர்ஸ்ல நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தமிழ் டிரேடர்ஸ்ன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சோ தேங்க் யூ சோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹேவ் எ கிரேட் டே அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ.